என்ன பிரதர் ராஜா தியேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே என்ன படம் தெரியாதுங்களா எதிர் வீட்டு ஜன்னல் நல்ல படம் நல்ல படம் படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர் ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு அடடே ஹீரோயினை ஏத்துவிட்டு இந்தி பண்டிட் பொண்ணு ஓஹோ என்னங்க நான் சொன்ன சரிதானே லவ் ஸ்டோரியோ முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அமர காதல் காவியம் படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர் நீங்க ரெண்டு பேரும் உதவ வாங்குறது ஓஹோ எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா ஆமாண்ணா நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் இப்ப அதுக்கு என்ன லவ் பண்றேன்னா ஓப்பனா சொல்ல வேண்டியதானடா அது கேண்டா அந்த திருட்டு புத்தி ஆனா நீ ஒண்ணு அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிடுவோம்னு நினைச்சதாண்டா உன்னை கழட்டி விட பாக்குறான் ஆமா இவன் பெரிய மன்மத குஞ்சு இவனை பார்த்தோன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிட போறா சரிதான் போங்கடா சரிடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை சேலஞ்சா எடுத்துக்கிறேன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணி காட்டுறேன் இல்லையான்னு பாரு சரிடா உனக்கு சாமர்த்தியம் இருந்தா நீ பாரு எனக்கு சாமர்த்தியம் இருந்தா நான் பாக்குறேன் கிளம்புங்க ஓகே இனில இருந்து நமக்குள்ள பேச்சு வார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு நீ லவ் பண்ணிட்டீனா நானா வந்து பேசுறேன் ஓகே வெங்கட் நீ தான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்றேன் சாரி பிரதர் நீதிபதி யார அளவுக்கு எனக்கு ஒண்ணு வயசாகல எங்களுக்கு இளம் ஊஞ்சலாடுது நான் இந்த போராவில குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லடா இத பாரு ரஜினிகாந்த் காயிருக்கிறாங்க லவ் லெட்டர் வரணும் எப்படி எப்படிங்கிறண்டா அந்த ஆள் என் கலர் தான் இனிமே நான் ரெண்டு பேருக்கு பேச போறதா இல்ல கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்க போறேன்டா அதுக்கப்புறம் நீங்களா வந்து எங்க கூட பேச போறீங்க என்ன வரட்டா டேய் இல்லடா சூதாட போனாலும் நியாயம் தர்ம வேணும் இவன் எதிர விடு அந்த பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி தப்பான பிரச்சனை பண்ணி வைக்க கூடாது கொஞ்சம் சொல்லி வை என்னடா கால் விழுந்துச்சா எனக்கு என்னைக்குமே முதுகுல குத்துற பழக்கம் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் அதை செய்யாம இருந்தா போதும் வர்றேன் நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்களா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்காரா சொல்லுங்கடா கேவலம் ஒரு குரங்கு பொம்மையை வரைஞ்சு வச்சு திருச்சியில இருந்து வந்த இந்தி பண்டிட்டு எழுதி வச்சிருக்கீங்களே இது நியாயமா இது தர்மமா இது முறையா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கடா மாதாவை விட பிதாவை விட குருதான்டா நமக்கு கண்கண்ட தெய்வம் அவர் நமக்கு கண்கள் மாதிரிடா நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிடா அவருக்கு இப்படி ஒரு கரங்கத்தை உண்டு பண்ணிட்டீங்களே என் மாணவ மணிகளே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா இந்த அவமானத்தை எப்படி நான் சகிப்பேன் ஐயோ நான் இனி என்ன செய்வேன் இந்த கழகத்தை எப்படி போக்குவேன் எப்படி போக்குவேன் சாரி சார் எவனோ தெரியாம எழுதிட்டா சார் மன்னிச்சிருங்க சார் எனக்கு எல்லாம் தெரியும் காளான்களும் புல்லுருவிகளும் கோடாலி காம்புகளும் எல்லா கல்லூரிகளிலும் உண்டு அவர்களை திருத்தவே முடியாது பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும் இது ஆசனுடைய தலைவிதி மாணவர்களே இந்த மணியான மாணவனை பாருங்கள் இவனை கண்டு திருந்துங்கள் வாழ்ந்தால் இவனை போல் வாழ வேண்டும் உயர்ந்தால் இவனை போல் உயர வேண்டும் இவன் உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி சார் என் பேரு ராஜேந்திரன் சார் நல்ல பெயர் அழகான பெயர் போய் உட்கார் மகராசனா இருப்பா ஏண்டி பின்னல் பண்ண ஆரம்பிச்சா உனக்கு உலகம் போறவே தெரியாது குழந்தை வாங்கடி
கொடுங்க. பரவாயில்லை பரவாயில்லை, நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் என்ன குழந்தைய வச்சிருக்கேன், எழுத்து வீடு தான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்சோடனே நீங்களே வந்து குழந்தைய எடுத்துக்கலாம். எழுத்து வீட்டுல நான் இருக்கேன். என் பேரு பழனிசாமி. உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? கொண்ட இதுல என்னங்க சிரமம் இருக்கு? எனக்கு என்னமோ உங்க குழந்தைய பார்த்துன்னு ஒரு ஒரு இது, அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. ஆமா, குழந்தைக்கு என்ன பேர் சொன்னீங்க? பப்பி. பப்பியா? நாட்டிய பேரொழி பத்மினியை கூட பப்பி பப்பின்னு எல்லாரும் செல்லமா சொல்லுவாங்க. ஆனா இந்த குழந்தை அதே மாதிரி வந்துருங்க. எனக்கு என்னமோ தெரியுது, இது அதே மாதிரி வரப்போகுது. பப்பி மாதிரி வருவாளா? ஆமாங்க. வாய் முகூர்த்தம் அப்படியே வரட்டும். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? எழுத்தாப்பிடதான் என் வீடு. நீங்க வேலை முடிஞ்சோடனே நீங்களே வந்து குழந்தை எடுத்துக்கலாம். போயிட்டு வரட்டுங்களா? வர்றம்மா. ஐயோ, என் புச்சி, என் கண்ணு, அக்கா மாதிரி. இந்த பையனுக்குத்தான் நம்ம குழந்தை மேல எவ்வளவு ஆசை. அடியே, நாட்டிய பேரொழி பத்மினி மாதிரி வரும்னு சொல்லிட்டு போறான். நல்ல பையன். குழந்தை என்னமா கொஞ்சரா, என்னமா கிள்றா, என்ன அழகா பேசுறான். நானும் தான் பெத்தேன். ஒரு நாளாவது நாளா கொஞ்சிருப்பா. அடியே, எதிர் விட்டுடி. பேர் பழனிசாமியா? ரொம்ப நல்ல பையன், தங்கமார பையன். என்ன பழனிசாமி, யாராவது வீட்டுக்கு உறமுறை வந்திருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, கையில குழந்தையும் எதுவுமா நிக்கிறீங்களா? எழுத்து வீட்டு குழந்தை, சும்மா ஒரு பிரியத்துல ஒரு பாஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன். அது சரி, வயசு வந்து ஒரு பொண்ணு எதிர் வீட்டுக்கு வந்துட்டா போதுமே. அந்த வீட்டு குழந்தைங்க மேல பாசம் பொங்கி வழியுமே. நடக்கட்டும் நடக்கட்டும். ஒழுங்கா உன் தேக்கிற வேலையை பாராடி. ஊர்ல என்ன பண்ண உனக்கு என்னடா? என்னங்க, வீட்ல யாரும் இல்லீங்களா? யாரு எனக்கு தட்ஸ் ஆல் ரைட். இனிமே நீ அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க டியூஷன் படிச்ச நிறைய பேர் எனக்கு பலனங்கள லெக்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க. ஓகே சார், அப்போ ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ. நோ நோ நோ, எனக்கு அட்வான்ஸ் ஏதும் தேவையில்லை. மந்த்லி 100 ரூபீஸ். எனக்கு என்னன்னு சொன்னா, ஆரம்பத்துல இருந்து ஒழுங்கா படிக்க வரணும். இடையில பிச்சுக்காம இருந்தா சரி. சரி சார், நாளைக்கு சாயந்தரம் கரெக்ட் 6 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சார், நீங்க என் வீட்டுக்கு வரதை விட நான் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சார்? நோ நோ, நீ என் வீட்டுக்கு வர நல்லா இல்ல. ஏன்னா இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஏமாந்துட்டியாமா? ஐயோ சிச்சோ, ஏமாந்துட்டியா? நீயே உன் அட்ரஸ் சொல்லு, நானே அங்க வந்துடுறேன். 1/23 பாரதியார் ரோட், பிஎன் பாளையம் சார். பாரதியார் ரோடுன்னா விமன்ஸ் பாலிடெக்னிக் ஆப்போசிட்ல இருக்க அந்த ரோடு தானே? ஆமா சார். சார், அந்த வீதியில நாய்கள்லாம் ரொம்ப அதிகம். வந்து ஏதாவது கடிச்சு வச்சிரு சார். நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டியது இல்ல. நான் கண்டிப்பா நான் வந்துருவேன். அப்ப நான் வரேன் சார். இருப்பா, காஃபி வந்துருச்சு, சாப்பிட்டு போ. தேங்க்ஸுங்க. என்ன வெங்கட், என்ன வீதியோட நின்னுகிட்டு இருக்கீங்க? பழனிசாமி வீட்டுக்கு போகல? கொஞ்ச நாளா பேச்சுவார்த்தை இல்ல. அட கஷ்ட காலமே, உங்களுக்குள்ள திடீர்னு என்னாச்சு? குடிக்கல, அவ்வளவுதான். ஆமா, பழனிசாமி வீட்டுக்கு ஏத்தா அப்படி புதுசா குடி வந்திருக்காங்களே, அவங்க யாரு என்ன ஏதுங்கிற விவரம் தெரியுமா? அந்த ஆளு காலேஜ்ல ஏதோ ஹிந்தி வாத்தியாரம். அந்த வீட்டுல வயசு பொண்ணு ஒண்ணு இருக்குது, நம்ம ராஜேந்திரனும் பழனிசாமியும். அதனாலதான் அந்த வீட்டையே குட்டி போட்ட போன மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் எப்படி இப்படிதான்டா? அதனாலதான் அவன்கிட்ட நான் பேர்
பாத்து பாத்து. ஏண்டா குருவா, இந்த ஆளும் கூட அந்த வீட்டுல இருக்காரு? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு தாத்தா தான் வேணும். இந்த ஆளு டெய்லி காலையில 5 மணிக்கும் சாயங்காலம் 6 மணிக்கும் வீதி வீதியா ஓடுறாரு. எங்க ஓடுறாரு, எதுக்கு ஓடுறாருன்னு ஒண்ணுமே புரியல. ஓஹோ, அப்போ டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவர் ஓடுவார்ல? அப்பனே விநாயகா, எப்படியாவது ஓடி வர கிழவன இதுக்கு ஒரு டமான் ஒழுக வச்சிரு. அந்த ஆள் கைகாலம் அடிபட்டு ஐயோ அம்மான்னு கத்துற போது நான் உடனே ஓடி வந்து அவனை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி அவன் காய்களுக்கெல்லாம் கட்டு போடுவேன். உடனே அந்த ஆளுக்கு மேல ஒரு நல்ல அபராயம் வந்துடும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எப்படியா அந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அவனை இதுக்குள்ள ஒழுக வச்சிருப்பா. என்ன சார் இப்படி விழுந்துட்டீங்க? நான் இல்லைன்னா பெண்ணா இருக்கும் சார். சார் 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 என்னது போனாலே காணோம். ஐயோ ரொம்ப ஆழமா இருக்கும் போல் இருக்கு சார். என்னது செத்துக்கிட்டு போயிட்டானா சார்?